அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு அதாவது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஏன்னா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு நறுமணம் வந்து நமக்கு ஒரு அமைதியை கொடுத்தோம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சரிடாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது மனசில் குறைகள் இருக்குது ஒரு ஒரு மாதிரி சலனமாக இருக்குன்னா கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வரலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கோவிலில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் கோவிலில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தெய்வீக நறுமண பொடி லக்ஷ்மி வாசப்பொடின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பொடியை தான் வந்து பயன்படுத்துவாங்க ஆலயங்களில் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு போனோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் மனசில் சந்தோஷம் கிடைக்கும் அதே அந்த தெய்வீக லக்ஷ்மி நறுமண பொடியை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது இல்லை சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த தெய்வீக நறுமண பொடியை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நறுமணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இந்த பொடி பயன்படுத்தணும் அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா இந்த பொடி வந்து சாதாரணமாக வந்து தயாரிக்கக்கூடியதே கிடையாது நிறைய பார்த்திங்கன்னா தெய்வீக அந்த அனுகிரகம் கிடைச்ச மூலிகைகள் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தி அந்த மூலிகையில் வந்து பவுடராக மாற்றி தான் இந்த பொடியை வந்து நம்ம தயாரிக்கிறோம் ஸோ இந்த பொடியை வந்து வீட்டில் பொழுது பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரியே வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சரியாகும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாக்ஷன் கிடைக்குங்க இந்த பொடி இந்த இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நறுமணமாக இருக்கும் அந்த நறுமணம் பார்த்திங்கன்னா இல்ல முழுக்க எப் எப்போவுமே இருக்கும் வீடு வாசல் அப்படின்னாலே அது சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் நல்ல விஷயங்கள் வந்து குடியேறும்னு சொல்லுவாங்க அந்த நறுமணம் ரொம்ப முக்கியங்க அந்த நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பர்ஃப்யூம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கிடையாது சித்தர்கள் வந்து நமக்காக கண்டுபிடிச்ச பல மூலிகைகளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக நறுமணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பொடி வந்து தயாரிச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விளக்குக்கு நம்ம பூஜை சாமான்னு சொல்லுவோம் நம்ம விளக்கு தோபக்கால் அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கலசம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கிற மாதிரி இந்த லக்ஷ்மி பொடியை கூட பயன்படுத்தி பொட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படியே நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலயங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நறுமணத்தை கொடுக்கும் மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி படங்களுக்கும் பொட்டு வைக்கலாம் வீட்டில் வந்து சுவாமியோட சிலைகள் இருக்கும் இல்லையா நம்ம சிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நறுமண பொடி பயன்படுத்தி பொட்டு வைக்கலாம் ரொம்ப விசேஷமானது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து இந்த பொடி வாங்கி ரொம்ப நல்லா இருக்குது வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம் கொடுக்குது கார்த்திக்கான்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாமல் தீபம் ஏற்றுவோம் இல்லையா வீட்டில் அந்த தீபம் ஏற்றும் பொழுது மறந்துடாமல் ரெண்டு சிட்டிங்க மட்டும் போட்டுட்டு விளக்கேற்றி பாருங்களேன் அவ்வளோ அவ்வளோ ஒரு அமைதி கொடுக்கும் வீட்டில் ஆனந்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த பொடி தேவைப்படக்கூடியவங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த லக்ஷ்மியை பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு கடைசியில் இந்த பதிவோட கடைசியில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்க எனக்கே கூட பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் எனக்குள்ளே சொல்ல சொல்லி தேத்திக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது காலம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நமக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் அது வரைக்கும் போராடுவோம் அப்படின்றது தான் ஸோ அந்த போராட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூண்டுகோளாக நிச்சயமாகவே அமையும் ஸோ அதில் ஒன்னு தான் இந்த தெய்வீக வாசல் லக்ஷ்மி நறுமண பொடின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க இந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப கூட வேண்டாம் ஒரு ரெண்டு சிட்டிகள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் போகும் போல் நெய் தீபமும் நல்லிண தீபமோ வீட்டில் ஏற்றி வாங்க இந்த ஒரு பொடி வந்து வீட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான லக்ஷ்மி பொருள்கள் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் ஏன்னால் அவ்வளோ முக்கியமான அந்த ஒரு மூலிகைகள்லாம் பயன்படுத்தி தான் இந்த லக்ஷ்மி நறுமண பொடியை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அதாவது எப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்த பயன்படுத்தினா இதோடைய மகிமை புரியும்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஒரு தெரியும் ஆஹா என்ன ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நறுமணம் நல்ல வைப்ரேஷனை வீட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது மட்டும் கிடையாது பஞ்சகவிய விளக்கும் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக பஞ்சகவிய விளக்கும் கொடுத்துட்ருக்கும் பஞ்சக்கவியத்திலே சாம்பிராணி இருக்குது அப்புறம் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய சாம்பிராணி வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே பய பயன்படுத்தாமல் இந்த பஞ்சகாவிய பொருட்கள் வந்து பயன்படுத்துறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நேரம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நமக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கும் அப்படி இது ரொம்ப அற்புதமானது யாகம் செய்த பலன்களை கொடுக்கக்கூடியதான் இந்த பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கும் லக்ஷணம் ஸ்டோரில் கிடைக்கிது நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காகவே கொடுத்துருக்கேன் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த லக்ஷ்மி வாசப்பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் பயன்படுத்திருக்கோம் வெட்டி வேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் நிறைய பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரகசியமான ஒரு மூலிகைகள்னு சொல்லலாம் எல்லாமே கலந்து தான் இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் லக்ஷ்மி கடை ஆக்ஷன் பெறுவதற்கு நிச்சயமாக இந்த ஒரு நறுமணப் பொடி உங்களுக்கு கை கொடுக்கும் கோவில் போன்ற தெய்வீக நறுமணத்தை வந்து இல்லத்தில் ஏ நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் நெருங்காமல் பார்த்துக்கும் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்